ஒரு சராசரி வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு எந்த அளவு இடம் கொடுக்கிறான் என்பதை இப்போது பார்க்கலாம். ஹலோ ஜீசஸ், நீங்களா வந்திருக்கீங்க? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, திடீர்னு வந்திருக்கீங்களே. நான் தான் உன் வாழ்க்கைய மாத்துறதுக்கு வந்திருக்கிறேன் ஜோயல். அப்படியா ஜீசஸ்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜீசஸ். நீங்க வந்து இந்த சேர்ல உட்காருங்க ஜீசஸ். ஓ ஜோயல், என்னது இது? முடிவெடுக்கிற சேர் தானே? ஆமா ஆமா ஜீசஸ், இனிமே என்னோட வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் முடிவெடுக்கணும் ஜீசஸ். ஏன்னா இங்க உட்காந்துதான் நான் நிறைய தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டேன் ஜீசஸ். அதனால இந்த சேர உங்களுக்கே தந்துட்டேன் ஜீசஸ். ஜோயல், நீ பொய் சொல்லலையே, நல்லா யோசிச்சு சொல்லு. ஜீசஸ் ஜீசஸ், நம்புங்க ஜீசஸ். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ரொம்ப சந்தோஷம் ஜோயல். ஆனா நீ இனிமே இந்த சேர்ல வந்து உட்காரணும்னு ஆசைப்பட மாட்டியே? இல்லவே இல்ல ஜீசஸ், நான் இனிமே இந்த சேர்ல உட்காரவே மாட்டேன். அப்ப இனி நான் எஸ் சொன்னா? நானும் எஸ் தான் ஜீசஸ். நான் நோ சொன்னா? நானும் நோ தான் ஜீசஸ். அப்போ நான் எஸ் ஆர் நோ சொன்னா? நானும் எஸ் ஆர் நோ தான் ஜீசஸ். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஏய் ஜோயல், எப்படி இருக்க? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கண்டா. டேய், என் அப்பாவோட மொபைல்ல சூப்பரான கேம் டவுன்லோட் பண்ணண்டா, செமையா இருக்கு. என்ன கேம்டா அது? எனக்கும் ஏத்திட்டாடா. ஜோயல் நோ, இந்த கேம் தாண்டா, செமையா இருக்குடா. ஜோயல் நோ நோ ஜோயல். ஓகேடா, நீ விளையாடு, நான் போறேன். செம்ம கேம், சான்ஸே இல்ல. ஹலோ ஜோயல். ஜீசஸ், ஏதோ தப்பு நடந்து போச்சு ஜீசஸ், என்ன மன்னிச்சிருங்க ஜீசஸ். நீ உட்காரியா இல்ல நான் உட்கார வேண்டுமா ஜோயல்? ஜீசஸ் ஜீசஸ், கண்டிப்பா நீங்க தான் உட்காரணும் ஜீசஸ், மன்னிச்சிருங்க ஜீசஸ். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். இன்னைக்கு நம்ம சர்ச்சில் சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி நடக்குல்ல, நீங்க வந்து வர்ஷிப் நடத்தினா நல்லா இருக்கும் பிரதர், எல்லோரும் விரும்புறாங்க பிரதர். ஓ அப்படியா பிரதர்? எஸ் ஜோயல், எஸ்னு சொல்லு. 2 மினிட்ஸ் பிரதர். ஹாய் ஜோ, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம திருப்பரப்ப போறோம், கிறிஸ்மஸ் சீசன் ஜாலியா இருக்கும். ரெடி ஆயிடு. நோ சொல்லு. நோ ஜோயல். ஓகேடா, நான் ரெடி ஆயிடுறேன், ஈவினிங் போவோம்டா. பிரதர், ஒரு அர்ஜென்டான ஒரு வேலை இருக்கு, நீங்க போங்க, நான் கண்டிப்பா வரேன், வேலையை முடிச்சிட்டு வரேன். ஓகே பிரதர். திருப்பரப்பு போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஜோயல், சேர்ல நீ உட்காரியா இல்ல நான் உட்காரவா? ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், என்ன மன்னிச்சிருங்க ஜீசஸ். யாரோ நம்ம ரெண்டு பேருக்கு விரோதமா சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன், இனிமே இப்படி நடக்கவே நடக்காது ஜீசஸ், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஜீசஸ், இந்த சேர்ல உட்காருங்க ஜீசஸ். இங்க பாரு ஜோயல், இதுல நீ உட்காருதுன்னா சொல்லு, நான் போறேன். நான் உட்காரணும்னா நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், எப்படி சொல்லு? கண்டிப்பா கண்டிப்பா ஜீசஸ், நீங்க சொல்றதான் கேப்பேன் ஜீசஸ். நீங்களே உட்காருங்க ஜீசஸ். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பிரைஸ் லார்ட் பிரதர், இன்னைக்கு நீங்க பண்ண வர்ஷிப் ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரதர்.
ஆண்டவருடைய பிரசன்னத்தை அப்படியே உணர்ந்தேன் பிரதர். நீங்கெல்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல பிரதர். நான் வரும் 3ஆம் தேதி அமெரிக்கா போறேன் பிரதர். அங்க வந்து 4 வருஷம் இருந்தீங்கன்னா போதும் பிரதர். அமெரிக்காவையே நீங்க அசைச்சிடலாம் பிரதர். நோ ஜோயல், நோ. நானும் நினைச்சேன் பிரதர். நோ ஜோயல், வேண்டாம் பிரதர். ஜீசஸோட சித்தம் இல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன் பிரதர். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? இதுதான் ஜீசஸோட சித்தம் பிரதர். நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம், வாங்க. நோ நோ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே, நாங்கள் இருவரும் அமெரிக்கா போவது உமக்கு சித்தமாக மாற்றி தாரும் ஆண்டவரே, சித்தமாக மாற்றி தாரும் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேளும் ஆண்டவரே. நோ ஜோயல், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னவரே, ஆமென் செய்வேன் என்று சொன்னவரே, சித்தமாக மாற்றும் ஆண்டவரே, சித்தமாக மாற்றும் ஆண்டவரே, நோ. உம் சித்தமாக மாற்றும் ஆண்டவரே, சித்தமாக மாற்றும் ஆண்டவரே, நோ. ஆமென் ஆமென் ஆமென். ஓகே பிரதர், நீங்க போறதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க, நான் உங்க டிக்கெட்டை புக் பண்ணிடுறேன் பிரதர். ஓகே பிரதர், பாய் பாய். ஜோயல் ஜோயல், ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். இங்க பாரு ஜோயல், நீ ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் உட்காரணும்னு சொல்ற, கடைசியில நீ தான் வந்து உட்கார்ற. இதுல நான் உட்காரணும்னா நீ என் சித்தப்படிதான் நடக்கணும். கண்டிப்பா ஜீசஸ், உங்க சித்தம் செய்யறது தான் என்னோட ஆசை ஜீசஸ். அப்ப இந்த சேரை விடு, நீ அமெரிக்கா போக வேண்டாம், அது என்னோட சித்தம் இல்ல. நீ இங்க இருந்துதான் ஊழியம் செய்யணும். நீ அங்க போனா நீ வழி தவறி போயிடுவ. இங்க நான் உனக்கு வல்லமையான ஊழியத்தை வச்சிருக்கேன். நோ ஜீசஸ், நோ. நான் அமெரிக்கா போயிட்டு வந்து இந்த சேர உங்களுக்கு தர்றேன் ஜீசஸ். நான் போறேன் ஜீசஸ். இன்னைக்கு இந்த வாலிபனை போல நிறைய தம்பி தங்கச்சிங்க இங்க இருக்கீங்க. சபை கூட்டங்களுக்கு வரும்போது உங்க வாழ்க்கையே இயேசுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்கறீங்க. கண்ணீர் வடிக்கிறீங்க, அபிஷேகத்துல நிரம்புறீங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் என சொல்றீங்க, பாடுறீங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான் என பாடுறீங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு பாவத்துக்கு நோ சொல்ல தெரியல, உலகத்துக்கு நோ சொல்ல தெரியல, பிசாசுக்கு நோ சொல்ல தெரியல, தேவ சித்தம் இல்லாத உறவுக்கு நோ சொல்ல தெரியல. அன்பு தம்பி தங்கச்சி, இன்றைக்கு நீங்க உங்களை தேவனிடம் ஒப்பு கொடுங்க. எல்லா காரியத்திலேயும் தேவனுடைய சித்தத்தையே செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையே வியக்கத்தக்க விதமாக தேவன் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். ஆமேன். போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நட.